ஹாய், நான் உமா. இன்னைக்கு பீன்ஸ் வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோம். அது உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டு எடுத்தேன் இந்த வீடியோ. இது புஷ் பீன்ஸ் தான் நான் எடுத்துருக்கிறேன். இது வந்து 150 கிராம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அரை அரை வெங்காயம், அதாவது பாதி வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து பாதி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு 1 வரமிளகாய், கருவேப்பந்தழை, 1 முட்டை, உப்பு, கடுகு, அரை டீஸ்பூன் கடுகு போடலாம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன் நான். அப்புறம் கோகனட் ஆயில், உங்களுக்கு ரீஃபைண்ட் ஆயிலில் பண்ணலாம், நான் இப்போ கோகனட் ஆயில் பண்ணுறேன். அப்புறம் அரை தண்ணி வேகிற அளவுக்கு ஒரு அரை கப் ஊற்றலாம். அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம், தேங்காய் எண்ணெய். பீன்ஸ் போட்டு வணக்கிடலாம். இந்த மாதிரி வணக்கும்போது வந்து இந்த பச்சை கலர் மாறாமல் இருக்கும், அப்படியே இருக்கும் பச்சை கலரு, பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இப்போ நல்லா க்ரீனிஷ் ஆயிடுச்சு. நான் 2-3 நிமிஷம் நல்லா வணக்கிட்டேன் எண்ணெயில். இப்போ 1/2 கப் தண்ணி ஊற்றிடலாம், அது வேகட்டும். வெந்த பிறகு உப்பு போட்டுடலாம் நம்ம, கொஞ்சம் வேகட்டும். இது இந்த பக்கம் வந்து தாளிச்சிடலாம். ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுடலாம், எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. ரெண்டு பச்சை மிளகாய் போடுறேன், 1 வரமிளகாய் போடுறேன். நான் இப்போ வந்து அரைத்து பொடி பொடியாக அரைத்து வச்சு வெங்காயத்தை போடுறேன். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். கருவேப்பந்தழை போடுறேன்.
வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். நான் மிளகாத்தூள் சொல்ல மறந்துட்டேன். ஒரு கால் டீஸ்பூன் போட்டுடலாம். இதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போட்டோம். இதில் நம்ம வந்து இப்போ முட்டையை அடிச்சு ஊற்றிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுறேன் கொஞ்சமாக. முட்டை வேணும்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து ஒன்று தான் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து பீன்ஸு வெந்துடுச்சு, அதை தூக்கி இதில் போட வேண்டியது அவ்வளோதான் வேலை. இப்போ வந்து பீன்ஸ் நல்லா வெந்துடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணல. நான் கால் டீஸ்பூன் உப்பு போட்டேன். இது இதுலக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஒன்று சூடான போதும். இது ரெடி ஆயிட்டு நான் சர்வ் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்க, உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.